கருப்புமே தங்கமே நீ கருப்பு தங்கமே, உன்ன வேணும் பார்க்க ஏ மனசு ஏங்குமே. தங்கமே தங்கமே நீ கருப்பு தங்கமே, உன்ன வேணும் பார்க்க ஏ மனசு ஏங்குமே. ஓ வண்ண முகம் நான் செஞ்சதமோ அது எனக்கு கிடைப்பதோ, நான் உன்னை விட்டு வேறதையும் நினைச்சு பார்ப்பதோ. நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை போல வருமா? தங்கமே தங்கமே நீ கருப்பு தங்கமே, உன்னை வேணும் பார்க்க ஏ மனசு ஏங்குமே. வணக்கம். பிளான்ட் அண்ட் லேண்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிளான்ட் அண்ட் லேண்ட் சேனல் அண்ணன் கருங்குயில் சேம்ஸ் அவர்களை அன்போடு வரவேற்கிறது. ஒரு திரைப்படத்துக்கு பாடல் பாடக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க, இதை எப்படி உங்களால் முடிஞ்சிச்சு? ஒரு 20 வருடங்களாக இந்த கலைப்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த 20 வருடத்தில் என்னை உருவாக்கின கலைஞர்களும் நிறையா பேர். சுருக்கமாக சொல்லணும்னா கூட இன்றைக்கி என்னை உருவாக்குனதில் ஒரு அருட்தந்தை ஜெகன் அப்படின்னு ஒரு ஃபாதர் இருக்கார். அவர் தான் எனக்கு மைக்கை பிடிச்சி எப்படி பாடணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் காரைக்குடி கீபோர்டிஸ்ட் அறிவி ஹரி சார் ஒருத்தர் இருக்கார், தந்தானி ஈனா, அவங்களாம் நிறையா சொல்லணும். அவங்களாம் என்னை வந்து உருவாக்கினவங்க. நான் ஒரு 2 இசை குறுந்தகடு கூட வெளியிட்டிருக்கேன். தங்கமே தங்கமே அப்படின்னு ஒரு இசை குறுந்தகடு, எங்கள் குலசாமி அப்படின்னு ஒரு இசை குறுந்தகடு வெளியிட்டிருக்கேன். வெளியிட்டு இன்றைக்கி என்னுடைய தங்கமே தங்கமே அப்படிங்கிற பாடல் வந்து எல்லா திசையிலும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. எல்லா அதே போல் இப்போ இந்த பாடலை கூட விரைவில் நான் வந்து அதை வீடியோ ஆல்பமாக வெளியிடுறதுக்காக காத்துட்ருக்கேன். 20 வருடமாக கலைத்துறையில் இருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த 20 வருடத்தில் உங்களுக்கு விருதுகள் எதுவும் வழங்கியிருக்காங்களா? விருதுகள் வாங்கியிருக்கிறேன். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விருதுகளை பற்றி நான் சொல்லணும். சென்ற ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி அதாவது அப்போஸ்தலிக் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி சார்பாக எனக்கு வந்து மதிப்புறு முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம், என்னுடைய 20 வருட கலை சேவையினை பாராட்டி அந்த முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் எனக்கு வழங்கப்பட்டது. அதுபோக தமிழக கத்தோலிக்க கலை இலக்கிய பெருமன்றத்திலிருந்து மதுரையில் கலை காவலர் அப்படிங்கிற ஒரு விருது நான் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வந்து தேப்பிருத்தோ மேல்நிலைப்பள்ளி தேவக்கோட்டையில், எங்களுடைய தேப்பிருத்தோ மேல்நிலைப்பள்ளியில் எனக்கு கலை வளர்மணி, சேசு சபை குழுமத்தில் கலை வளர்மணி அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. சென்ற மாதம் கூட ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது நான் வாங்கியிருக்கிறேன். ஆரம்பக்கட்ட காலங்களில் நீங்கள் ஆர்கெஸ்ட்ரா போன்ற கலை நிகழ்ச்சிகளை தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஆனால் திரைத்துறைக்கு எப்படி நீங்கள் உள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி கிடச்சி? சினிமாவில் 10 வருடமாக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது நான் சினிமாவில் போய் ஒரு பாடல் பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் போகாத பார்க்காத மியூசிக் டைரக்டரில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு. அந்த நேரத்தில் இசையமைப்பாளர் தேவா அவருடைய முதல்வர் ஸ்ரீகாந்த் தேவா அவருடைய இசையில் இப்பொழுது சமீபத்தில் வெள்ளித்திரையில் ஓடி வெற்றி கண்ட விஜயானந்த் ஏ ஆர் சூரியன் அவருடைய இயக்கத்தில் உருவான அறிமுகநாயகன் வசி, செந்தமிழன் சீமான் அவர்கள் நடித்த தவம் படத்தில் எனக்கு பாடுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுவும் அந்த பாடலை நானே எழுதி பாடணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பை நான் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டேன். அதில் வந்து ஒரு கிராமத்தோட அழகை எப்படி ஒரு அதாவது ஒரு டவுனுக்கு கிராமத்தில் என்ன வித்தியாசம், கிராமத்தில் என்ன இருக்குது, டவுனோட பெஸ்ட்டாக கிராமத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு பாட்டு மூலம் சொல்லணும். அதை அந்த படத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், தவம் படத்தில். அந்த பாட்டை நம்மளுடைய நேயர்களுக்காக பாடி காமிக்க முடியுமா? இந்த பாடல் வந்து அமைவதற்கு எனக்கு ஒரு கவிஞர் தேசிங்கராஜன், என்னுடைய கலைக்குழுவினுடைய நிரந்தர பாடகர், என்னுடைய ஆல்பம் தங்கமே தங்கமே ஆல்பம், எங்கள் குலசாமி தங்கமே தங்கமே பாடல், மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய தங்கமாக தங்கமே பாடல் முதற்கொண்டு அவர் தான் எனக்கு எழுதின கவிஞர், எழுதினவர். இந்த பாடல் அமைவதற்கு எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். அந்த பாடல் கூட என்ன என்ன அழகு அத்தனையும் அழகு
எங்கள் ஊரை போல ஏதும் இல்லை. சுற்றி நீ பாரு பக்கத்தில் ஆறு, சுத்தமான காற்று வீசும் இல்லை. பூந்தோட்டத்தில் வீசும் வாசனையும் பூப்பறிக்கிற அழகு யோசனையும், பூந்தோட்டத்தில் வீசும் வாசனையும் பூப்பறிக்கிற அழகு யோசனையும். இதை எண்ணினியும் பாரு இது கிடா உங்க ஊரு, இதை எண்ணினியும் பாரு இது கிடா உங்க ஊரு. தவம் படத்துக்கு அப்புறம் வேற திரைப்பட வாய்ப்புகள் எப்படி இருக்கு உங்களுக்கு? தவம் படத்துக்கு அப்புறம் ஒரு புழலி அப்படின்னு ஒரு படத்தில் பாடியிருக்கிறேன். அதுபோக ஸ்ரீகாந்த் தேவா சார் இசையிலே வந்து இன்னும் ரெண்டு படத்தில் பாடியிருக்கிறேன். பட வாய்ப்புகள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. திரைப்பட பின்னணி பாடகர் கானா பாலா அவர்கள் கூட வாய்ப்புகள் தவம் படத்துக்கு அப்புறம் நிறையா வந்துட்டுருக்கு. சமீபத்தில் கூட ஒரு இசை நிகழ்ச்சியில் திரைப்பட பின்னணி பாடகர் கானா பாலா அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னது, இந்த வாய்ஸ் வந்து திரைப்படத்துறையில் ஒரு வித்தியாசமான வாய்ஸ், அதனால் நீங்கள் உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு என்னை வாழ்த்தினார். அவர் சொன்னது மாதிரியே நிறையா வாய்ப்புகள் என்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட 3ஆம் தேதி ஒரு திரைப்படத்துக்காக பாட எனக்கு அழைப்பு வந்திருக்கு. ஜனவரி 3ஆம் தேதி மறுபடியும் சென்னை போகிறேன். சன் டிவி நிகழ்ச்சிகளெல்லாம் உங்களால் பார்க்க முடிந்தது, சன் டிவிக்கு எப்படி உங்களை அழைச்சாங்க? சன் டிவியினுடைய ஒளிப்பதிவாளர் ஸ்டாலின், இளங்கோ ஸ்டாலின் அவர்கள் மூலமாக சன் டிவியிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் இருந்தது. உங்களுடைய பாடலெல்லாம் யூடியூப் சேனலில் பார்த்தோம், உங்கள் யூடியூப்பில் பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் சன் டிவியில் வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கலந்துக்கிற முடியுமா? எல்லையற்ற மகிழ்ச்சி. மறுநாளே அதுவும் மறுநாளே வர சொன்னாங்க வணக்கம் தமிழா, அதாவது சன் டிவியில் காலையில் 8 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய அந்த வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில். அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, அந்த மஞ்சு விரட்டு பாடல் ஒன்று பாடியிருக்கேன். வெள்ளலூர் நாட்டிலே மாகாணத்தின் மாகாணம், மஞ்சு விரட்டு மாகாணமா உரங்கான்பட்டி மாகாணம். இந்த பாடலை அவங்க பார்த்த பின்னாடி, அப்போ அதுக்கப்புறம் என்னுடைய பாடலை பார்த்த பின்னாடி சன் டிவிக்கு என்னை அழைச்சி இந்த வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தாங்க. இது உலகத் தமிழர்கள் பார்க்க அனைவருமே பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக அமைஞ்சது. உலகத்தில் உள்ள தமிழர்கள் அத்தனை பேருமே என்னை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நாள்னா அந்த சன் டிவியில் நான் பண்ண வணக்கம் தமிழா நிகழ்ச்சியின் மூலங்க. நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த பகுதியிலிருந்து நிறையா மேடை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு வரேன். உங்களை மாதிரி ரசிகர்களுடைய ஆதரவுல தான் அந்த அளவுக்கு வளர்கிறது காரணம், இந்த அளவுக்கு சினிமாத்துறை வரை நான் போகிறது காரணம். இன்னும் நான் நிறையா திரைப்படங்களில் பாடணும், நிறையா மேடை நிகழ்ச்சிகள் பண்ணணும், அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. என்னுடைய இசை நிகழ்ச்சியில் அதாவது முயற்சி செய்யக்கூடிய அத்துணை கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி யாரும் உங்களுக்கு பாடக்கூடிய வாய்ப்புகள் வேணா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக என்னுடைய நிகழ்ச்சியில் பாடுவதற்காக உங்களுக்காக அந்த வாய்ப்பு காத்திருக்கிறது. அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.